அனைவருக்கும் வணக்கம். அனைவரும் பாதுகாப்பாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். இந்த தளத்தில் என்னுடன் பயணிக்கும் அனைத்து நல்வுள்ளங்களுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். அதே நேரத்தில் புதிதாக இணைந்திருக்கும் அனைத்து நல்வுள்ளங்களையும் வருக வருக என வரவேற்கிறேன். இந்த பதிவில் நம்முடைய வழக்கறிஞர்களுக்கு என்னுடைய பணிவான ஒரு விண்ணப்பத்தை வைக்க விரும்புகிறேன். இந்த கொரோனா பெருந்தொற்றின் கோர தாண்டவம் உலகையே பெரிய அச்சுறுத்தலுக்கு ஆளாக்கியுள்ளது. உலக மக்கள் அனைவருமே பொருளாதார சிக்கலில் சிக்கி தவித்து கொண்டிருக்கிறார்கள். மென்பொருள் துறையில் மிளிர்ந்து கொண்டிருந்த சிலர் தள்ளுவண்டியில் காய்கறி விற்பதும், பெரிய பெரிய தொழிலதிபர்கள் கூட மனநிலை சிதிலமடைந்து தற்கொலை செய்து கொள்வதுமாக பல நிகழ்வுகளை நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம். சிறு குறு தொழில் செய்தவர்கள் கூட தற்பொழுது சொந்த ஊரில் தஞ்சமடைந்துள்ளனர். குடும்ப வறுமை காரணமாக பெற்ற தாய் தந்தையினரை விட்டு உடன் பிறந்தவர்களை மறந்து சென்னையை நோக்கி படையெடுத்து வந்த பலர் திரும்பவும் சொந்த ஊருக்கே சென்று அந்த வறுமையின் கோரப்பிடியில் சிக்கிக் கொண்டுள்ளனர். இதையெல்லாம் எதற்கு நான் சொல்கிறேன் என்றால், இந்த கொரோனா என்ற உக்ர தாண்டவம் இனம், மொழி, மதம் எவற்றையும் பாராமல் ஒருமித்த உணர்வுடன் அனைவரையும் பலமாக தாக்கியுள்ளது என்பதுதான் நிதர்சனமான உண்மை. சமீபத்தில் வழக்கறிஞர்கள் வழக்கறிஞர் தொழிலை விட்டு வறுமை காரணமாக மற்ற தொழில்களுக்கு மாறிக்கொண்டு வருவதாக சமூக வலைதளங்களில் நிறைய சித்தரிக்கப்பட்டு வருகின்றன. அதிலும் ஒருபடி மேலே போய் ஒரு வழக்கறிஞர் வறுமை காரணமாக இளநீர் கடையில் இளநீர் வெட்டி கொண்டு வியாபாரம் செய்து கொண்டுள்ள காணொளியை காணும்போது நெஞ்சு வெடிப்பதாக இருந்தது. சேலத்தில் ஊரடங்கு காரணமாக நீதிமன்ற பணிகள் பாதிக்கப்பட்டதால் வழக்கறிஞர் ஒருவர் இளநீர் விற்பனை செய்து குடும்பத்தை காப்பாற்றி வருகிறார். சேலம் ஐந்து ரோடு பகுதியைச் சேர்ந்த வழக்கறிஞர் சந்திரசேகரன் சேலம் ஒருங்கிணைந்த நீதிமன்றத்தில் கடந்த 15 ஆண்டுகளாக வழக்கறிஞராக பணியாற்றி வருகிறார். தற்போது கொரோனா பரவலை தடுப்பதற்காக ஊரடங்கு பிறப்பிக்கப்பட்டதால் அவரது வழக்கறிஞர் தொழிலும் முற்றிலுமாக முடங்கியது. இதனால் வருமானத்திற்கு வழியின்றி தவித்து வந்த அவர் நீதிமன்ற வளாகம் முன்பு இளநீர் விற்பனை செய்து வருகிறார். இதில் கிடைக்கும் வருமானம் குடும்பத்தின் அன்றாட செலவுகளுக்கு உதவியாக இருப்பதாக அவர் தெரிவித்துள்ளார். அந்த வழக்குரைஞர் தன்னுடைய வழக்குரைஞர் உடையிலேயே இளநீர் வெட்டும் காட்சி என்னால் நிச்சயமாக ஜீரணிக்க முடியவில்லை. தயவு செய்து ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும், வழக்குரைஞர் பெருமக்களாகிய நமக்கு மட்டும் இந்த நிலை கிடையாது. நாம் வெளியே தெரிவித்து விட்டோம். வெளியே தெரிவிக்க முடியாமல் புழுபோல் தவிக்கும் பல உயிர்கள் இந்த நாட்டில் சிதிலமடைந்து கொண்டிருக்கின்றன. நாட்டையே தாங்கி நிற்கும் 4 தூண்களில் மிகப்பெரிய தூணான நீதித்துறையை சார்ந்த நாமே இவ்வாறு செய்யலாமா? குறைந்தபட்சம் வழக்கறிஞர் உடைக்காவது நாம் மரியாதை கொடுக்க வேண்டாமா என்பதை அந்த வழக்கறிஞர் புரிந்து கொள்ள வேண்டும். எப்படி மருத்துவத்துறையினருக்கு மருத்துவ உடை ஒரு அடையாளமோ, எப்படி காவல்துறையினருக்கு காவல் உடை ஒரு அடையாளமோ, அதேபோல் நீதித்துறையை சார்ந்த நமக்கு இது ஒரு மிகப்பெரிய அடையாளம் அல்லவா? சாவை துச்சமென மதித்து இறக்கும் தருவாயிலும் நாட்டின் கொடியை நிமிர்த்தி பிடித்த கொடிகாத்த குமரன் பிறந்த பூமியல்லவா இது? நாம் மட்டும் நமது அடையாளத்தை எப்படி காற்றில் பறக்க விடலாம்? என் மனக்குமுறல்களையே இங்கு சிதறிக் கொண்டிருக்கிறேன். யாரையேனும் புண்படுத்தும்படியாக இருந்தால் வருத்தம் தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலிருந்து சமீபத்தில் நிறைய வழக்கறிஞர்களுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டது. அதில் அவர்கள் காட்டிய சில பாரபட்சம் மட்டும் ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக இல்லை. அதாவது டாக்ஸ் கட்டுபவர்கள், கார் வைத்திருப்பவர்கள் இவர்களுக்கெல்லாம் உதவித்தொகை வழங்கவில்லை. நிச்சயமாக அவர்கள் டாக்ஸ் கட்டுகிற அளவுக்கு இருக்கின்றார்கள் என்றால் சற்று வசதியாகத்தான் இருப்பார்கள், அதில் எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் லிக்விட் கேஷாக செலவு செய்வதற்கு கையில் பணம் வைத்திருப்பார்கள் என்பது அனைவருக்கும் பொருந்தாது அல்லவா? அதுவும் இந்த லாக்டவுன் என்பது ஓரிரு நாட்களில் தொடங்கி ஓரிரு வாரங்களாக பரிணமித்து அடுத்து ஓரிரு மாதங்களாக ஆகி இப்பொழுது அதன் நிலை என்ன என்று யாருக்குமே தெரியாத சூழல். இத்தனை நாட்கள் பணமில்லாமல் எப்படி சமாளிக்க முடியும் என்பதையும் யோசித்து முடிவெடுத்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய தனிப்பட்ட தாழ்மையான கருத்து. இதன் மூலம் மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் ஒரு விண்ணப்பத்தை விடுக்கிறேன். தொழில் முனைவோர்களை நலிவிலிருந்து தூக்கிவிட நிறைய திட்டங்களை வகுத்து அதை செயல்படுத்தி கொண்டிருக்கும் அரசுக்கு, வழக்குரைஞர் பெருமக்களின் வாழ்வாதாரங்களுக்கும் உங்களின் உதவிக்கரம் நீட்டப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.
குறைந்தபட்சம் அனைத்து பதிவு பெற்ற வழக்குரைஞர்களுக்கும் வங்கிகளில் ஒரு தொகை கடனாக அளிக்கப்பட வேண்டும். அதுவும் எவ்வித பிணையுமின்றி அளிக்கப்பட வேண்டும். விரைவில் இவை நிறைவேற்றப்படும் என்ற நம்பிக்கையில் காத்திருப்போம். கொரோனா பெருந்தொற்றை முற்றிலும் அழிக்க அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் கீழ்ப்பணிந்து நடப்போம். காவல்துறையினர், மருத்துவத்துறையினரின் அறிவுரைகளை ஏற்று மதித்து நடப்போம். தனி மனித இடைவெளியையும் முகக்கவசத்தையும் இனி நம்முடைய உற்ற நண்பர்களாகவே ஏற்போம். பாதுகாப்பாக இருப்போம். நம்மை நாமே காப்போம். நன்றி.